கோவை உக்கடம் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக மரத்தை அகற்ற முயன்ற போது துப்புரவு தொழிலாளி மீது மரம் விழுந்த விபத்தில் அவர் படுகாயமடைந்தார் கோவை உக்கடத்தில் இருந்து பேரூர் பைபாஸ் சாலையில் அமைய உள்ளதால் சி காலனி பகுதியில் இருந்த குடியிருப்புகள் அகற்றப்பட்டு அங்கு வசித்து வந்த மக்கள் குடிசை மாற்று வாரியத்திற்கு மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் மேம்பாலம் அமைப்பதற்காக சிஎம் சி காலனி பகுதியில் இருந்த அரச மரத்தை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது அப்போது எதிர்பாராத விதமாக அந்த அரச மரம் சாய்ந்ததால் அருகே நின்று கொண்டிருந்த மாநகராட்சி துப்புரவு பணியாளரான சுரேஷ் என்பவரது மீது மரம் விழுந்து விபத்து ஏற்பட்டது இதில் அவர் படுகாயமடைந்தார் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மரத்தை அப்புறப்படுத்தி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சுரேஷை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பாலம் அமைக்கும் பணிக்காக மரம் அகற்றிய போது துப்புரவு தொழிலாளி மீது மரம் சாய்ந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது